வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலயமா இந்த பதிவு வெளியேறும். இது ஜோதிட சம்பந்தமான பதிவு தான். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த நாளில் சுபகாரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கம்தான். அதாச்சும் அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், வார்த்தை ஏழினாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யோகங்கள் வரும். அந்த வகையில் சித்த யோகம், அமிர்த யோகம் ஒரு நாளில் சுபகாரியங்கள் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக அது இருக்கும். மரண யோகம் ஒரு நாளில் நீங்கள் எந்த விதமான சுபகாரியங்கள் செய்தாலும் அதனால் உங்களுக்கு துன்பமே ஏற்படும், தோல்வியை அடைவீங்க அப்படின்னு ஜோதிடங்கள் சொல்லுது. அந்த வகையில் நீங்கள் எந்த நாளில் நாத்திகமாக வந்து பார்த்தீங்கன்னா சித்த யோகம், திங்கள் செவ்வாய் அமிர்த யோகம், புதன்கிழமை சித்த யோகம், இந்த நாலு நாளும் நீங்கள் எந்த விதமான சுபகாரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு வெற்றியே அடைவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வியாழன் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரண யோகம் வருவதனால அன்றைய தினத்தில் நீங்கள் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதனால் உங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த யோகம் வருவதனால அன்றைய தினத்திலும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்தால் வெற்றி அடையலாம். சனிக்கிழமை உங்களுக்கு மரண யோகம் வருவதனால அன்றைய தினத்திலும் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யாமல் இருப்பது, தொடங்காமல் இருப்பது மிகவும் நல்லது. நான் சொல்லி இருக்கிற இந்த நாளில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.